மேலூர் அருகே கொரோனா ஊரடங்கு காரணமாக போதிய விற்பனை இல்லாமல் அதிகளவு மண்பாண்ட பொருட்கள் தேக்கமடைந்துள்ளதால் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மண்பாண்ட பொருட்கள் தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகாபுரி, சுந்தரராஜன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பாண்ட பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் அருகில் உள்ள கண்மாய்களில் களிமண் சேகரித்து அதில் மணல் உள்ளிட்ட கலவைகள் சேர்த்து பொங்கல் பானை, அடுப்பு, சமையல் சட்டி, தண்ணீர் பானை, சுட்டி விளக்கு என பல்வேறு மண்பாண்ட பொருட்களை தயாரித்து மதுரை, சிவகங்கை, காரைக்குடி, விருதுநகர், திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை பரவல் காரணமாக தமிழக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சில தளர்வுகள் அறிவித்து ஊரடங்கு பிறப்பித்து அமல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக இங்கு தயாரிக்கப்படும் மண்பாண்ட பொருட்களை வெளி இடங்களுக்கு சென்று விற்பனை செய்ய முடியாததால் பல மாதங்களாக தயாரிக்கப்பட்ட மண்பாண்ட பொருட்கள் தேக்கமடைந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.